வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவலின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு பல முக்கிய அறிவிப்புகள் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க. அது என்னன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஆதார் அட்டையை முடக்கப்படுவதாக தற்போது கூறப்பட்டாங்க. அதாவது ஒரு சில ஆதார் அட்டையை ரத்து செய்ய போகிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணங்கள் என்ன அப்படின்னா, யூஐடிஐ வெப்சைட் மூலமா பிவிசி ஆதார் கார்டு வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களோட வீட்டுக்கே டைரெக்டாக கவர்மெண்ட் மூலமா பிவிசி ஆதார் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு போலவே ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் கள்ளச்சந்தையில் வந்து போலியான ஆதார் கார்டு ரெடி பண்ணி தருவதாக தற்போது முக்கிய தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி போலியாக ரெடி பண்ணக்கூடிய ஆதார் அட்டையை ரத்து செய்யப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய தகவல் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருந்தோ கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் அட்டையை கட்டாயம் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதங்கள் பிறகு கட்டாயம் நீங்கள் உங்களோட ரேஷன் அட்டை ஆதார் அட்டை இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடைகள் கொடுக்கப்படும் பொருட்கள் அனைத்தும் தரப்பட மாட்டாது. தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களோட ரேஷன் அட்டையும் உங்களோட ஆதார் அட்டையும் கட்டாயம் இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தற்போது வேண்டுகோளாக கொடுக்கப்பட்டாங்க. அதே போட்டு இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளில் உங்களோட கைரேகை பதிவாகவில்லை என்றாலும் உங்களுக்கு தரக்கூடிய பொருட்கள் எப்படி தரப்படுவாங்க அப்படின்னா உங்களோட கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலமாக உங்களுக்கு பொருட்கள் தரப்படும். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்ளை பண்ணும்போது 10 விரல் ரேகை வந்து அவங்க பதிவு பண்ணிருப்பாங்க. அதே போன்று 2 கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலமாக உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவாகவில்லை என்றாலும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலமாக ரேஷன் கடைகளில் உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய மாற்றங்கள் கொடுக்கப்பட்டாங்க. பிற மாநிலங்களில் பயோமெட்ரிக் முறை ஒழுங்காக ஒர்க் ஆகவில்லை என்ற காரணத்திற்காக தற்போது கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டு வராங்க. அதன் காரணமாக தான் தமிழகத்தில் தற்போது இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படுவதாக முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேன் கார்டும் லிங்க் பண்ணாமதுன்னா கட்டாயம் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான காலக்கெடு முடிந்தாலும் அபராதம் நீங்கள் செலுத்தினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்க வேண்டும். அது கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.